Hi dears, Assalamualaikum. Welcome to Imbu's World. இன்னைக்கு நம்ம புதினமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, 1-5 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் இந்த ரைஸ்க்கு. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாங்க. அது கூட ஒரு சின்ன பட்டை துண்டு, உங்கள்கிட்ட ஸ்டாரனாஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. அது கூடவே ஒரு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை ஆட் பண்ணுறோம் டேஸ்ட்டுக்காக. உங்கள்கிட்ட முந்திரி இருந்தாலும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிச்சு, இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம நிறைய தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது பிரியாணிக்கு மாதிரி. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தால் போதுங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறியோ இல்லை பட்டாணி அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆட் பண்ணல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வணங்கிக்கலாங்க. பச்சை வடை போனோன்னா நம்ம அரிசியை கழுவி போட்டுக்கலாம். நான் அரிசி பொன்னி அரிசி தாங்க எடுத்துருக்கேன். இது 1:2 தண்ணிங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை நல்லா ஊற வச்சிட்டேங்க. இதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அது இன்னும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நான் இன்னைக்கு பிளெயினாக தாங்க செஞ்சுருக்கேன். இப்போ 1:2 தண்ணி வச்சுக்கலாம். இந்த புதினா மல்லி சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ண, பிளட் ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குங்க. நீங்கள் இது மந்த்லி 2x இல்லை வீக்லி 1x இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இதைய நம்ம புதினா மல்லி சாதம் இப்படி தாங்க இருக்குது. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.